ஹாய் மக்களே, நீங்க வந்திருக்கிறது ஜில் ஜோன் 2.0. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய வீட்டில இருந்து புது வீட்டுக்கு நம்ம என்னென்ன பொருளெல்லாம் வச்சிருக்கோமோ அதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண போறோம். அந்த டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு நாம என்ன யூஸ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, மைன் கார்ட் யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரயில் ரோட் மாதிரி ஒன்று செட் பண்ணணும். ஸோ அது செட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மைன் கார்ட் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு முதல் டாஸ்க் அதுதான், அதுக்கப்புறம் ஒரு சில டாஸ்க்லாம் இருக்கு, அதில் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுதான் நம்ம பழைய வீடு, இதுல இருந்து நம்ம புது வீடு வந்து நேத்து போட்ட வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். நேத்தா முந்தா நேத்தா சரியா தெரியல. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோவை போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் தூங்கி எழுந்துக்கிறேன். தூங்குறதுக்கு முன்னாடி அப்படி என்னதான் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம், கேட்பீங்க, கேட்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு விடை எங்கிட்ட இருக்குது. என்னென்னா, நமக்கு ரயில் ரோடு செய்யறதுக்கு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. அதாவது ரயில் செய்யணும் அப்படின்னா நிறைய எங்களுக்கே தெரியும், நிறைய பொருள் அயன் தேவைப்படுது, கோல்டு தேவைப்படுது, அதுக்கெல்லாம் நம்ம எங்கே போகிறது. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து மைண்ட் செட் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம். அதுக்குள்ளே இருக்கிற ரயில் ரோடெல்லாம் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். எப்படி? ஓகே, நான் வந்து பழைய வீட்டானது புது வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரயில் ரோடு செட்டப் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல என்னப்பா அது பேர் பவர் ரயில்னு நினைக்கிறேன், அது வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோடு அப்படியே செட் பண்ணிட்டே போயிட்டே இருந்தேன். நானும் சரி சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு வச்சுட்டு வந்துட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற ரயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சு. கடைசி ஒன்று வச்சுட்டேன், அதுக்கப்புறம் இல்லை. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. மறுபடியும் எனக்கு ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு, இப்போ போய் எவ்வளோ நான் தூக்கிட்டு வந்தனோ அதே மாதிரி அதே மைண்ட் ஷாஃப்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் போய் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் இது வந்து பெரிய மைண்ட் ஷாஃப்ட் சொல்ல போனால் அங்கங்கே இருக்கு. நான் கூட என்ன நினச்சேன்னா ஒரே இடத்துல லென்த்தாக போகும் அப்படின்னு நினச்சேன், அப்படி இல்லை. இது வந்து அங்கங்கே கோக கோகையாக கட்டி வச்சிருக்கானுங்க, அதில் அங்கங்கே இருக்கு. நானும் எவ்வளோ எடுக்கிறேன், எடுத்துக்கிட்டே இருக்கேன். சரி பத்தாது, வேணும்னா ஃபியூச்சரில் கூட யூஸ் ஆகும், முடிஞ்ச அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே வந்துட்டேன். ஆனால் பவர் ரயில் தான் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. பவர் ரயில் வந்து ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கு. இப்போ புதுசாக செகண்ட் டைம் வந்தப்போ ஒன்று கூட கிடைக்கல. என்னடா அது, இந்த லைனில் ஒன்று கூட இல்லை. சரி கீழே ஒரு லைன் போகும், ஆனால் ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா கீழே போயிட்டு நான் தொலைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் மேலே நேராக ஓட்டை போட்டுட்டு அப்படியே மேலே வரத்துக்குள்ளே போதும் போதும் தான் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? சரி இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, எங்கள் கண்ணுக்கு தெரியாத மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்த பிக்காக்ஸ் உடஞ்சிருச்சு. அது உடையும் போது நான் பயந்துட்டேன், என்னடா அது டைமண்ட் பிக்காக்ஸ் உடஞ்சி போச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சேன், நம்ம டைமண்ட் பிக்காக்ஸ் இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வரலையே, ஸ்டோன் பிக்காக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு வந்தேன். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா மழை வேறு வந்துட்டு இருக்கு. உள்ளே போகும்போது நல்லா தான் போச்சு, வெளியே வரும்போது பார்த்தா வெறும் புயலாடிக்கு. என்னடா அங்கே லவ் பண்ணுறீங்க, கருமண்டா என்னடா ஒரு ஆம்பளை ஆம்பளை லவ் பண்ணுறீங்க, வெக்கமா இல்ல. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல மொத்தம் 4 அயன் கோலம் இருக்கு. 4 அயன் கோலம் நான் கொல்ல போறது இல்லை, அது அப்படியே இருந்துட்டு போகுது. ஆனா நான் என்ன பண்ண போறோம்னா, நான் தனியா ஒரு ஃபார்ம் ஒன்று பில்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அயன் ஃபார்ம் என் மாஸ்டர் பிளானே அதுதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம அயன் ஃபார்ம் தான் பில்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச நான் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா, சுகர் கேன் ஃபார்ம் செய்ய போறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுகர் கேன் வச்சு நான் நிறைய மேப் செய்யணும். சுகர் கேன் வச்சு பேப்பர் செஞ்சு, பேப்பர் இருந்து மேப் செஞ்சு அதை வந்து ட்ரேட் பண்ணி எமர்லட் எடுக்கலாம்னு இருக்கேன். எமர்லட் எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு பொருள்னு உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லாமே தெரியும். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் இல்லை, ரொம்ப தூரமே நம்ம செட் பண்ணிட்டோம். ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ரெண்டு டர்ட் வேணும். ஏன்னா லாஸ்ட்டில் இந்த மைன் கார்ட் வெளியே போயிடக்கூடாது இல்லையா, அதனால தான் வெளியே போகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை போயிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் ரெண்டு டர்ட் எடுத்துக்கிறேன். இந்த லாஸ்ட்டில் ஒன்று, அந்த லாஸ்ட்டில் ஒன்று வச்சிருவோம். அப்புறம் இப்போ தான் ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லீவாம். பார்த்துட்டு இருக்கிற பல பேர் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டு இருப்பீங்கல்ல, செம்ம ஜாலியாக இருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நான் காலேஜுங்க, கடுப்பாக இருக்கு. சரி விடுங்க, இப்போ நம்ம வந்து ரயில் ரோடு வந்து செட்டப் பண்ணிட்டோம். இப்போ வந்து பட்டன் தேவைப்படுது. ஏன்னா இந்த லாஸ்ட்டில் ஒரு பட்டன், அந்த லாஸ்ட்டில் ஒரு பட்டன். நான் வந்து ஸ்டோன் பட்டன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பட்டன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கிளம்பும் போது அந்த பட்டனை தட்டணும்னு வச்சுக்கோங்களேன், சர்ருன்னு போயிடும். உங்களுக்கே தெரியும் நான் நூபுங்க, அதனால தான் எனக்கு தான் புதுசாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆச்சரியமாக இருக்குது, இப்படிலாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, கிளம்பியாச்சு. ஆஹா, என்னடா என்ன நின்றுச்சு, என்ன குமார், சே நம்ம இவ்வளோ பிளான் பண்ணி கடைசியில் ஒன்று பிளான் பண்ண மறந்துட்டோம். இங்கெல்லாம் டார்ச் வைக்கவே இல்லை, டார்ச் வச்சா தானே அது ஆக்டிவேட் ஆகும். சை, ஓகே நம்ம எல்லா டார்ச்சையும் வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு வாட்டி டெஸ்ட் ரைட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இதில் ஜம்ப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போ, இருங்க ஃபஸ்ட்டு பட்டன் வைக்கணும். வச்சாச்சா? ஓகே, உள்ளே போயாச்சு. இப்போ வந்து பட்டனை தட்டி பார்ப்போம். ஓகே, ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அசத்தலாக போயிட்டு இருக்கோம். தாறு மாறு தக்காளி சோறு, என்னடா வண்டி ஸ்லோ ஆயிடுச்சு, அங்கேயே ஒரு பவர் ரயில் போட்டிருக்கணும். ஓகே, இங்கே வந்து ஸ்பீட் ஆயிடுச்சு. சரி ஓகே, கரெக்டாக தான் இருக்குது, இதுக்கு மேலே பிச்சுக்கிட்டு போயிடும். ஓகேங்க, நான் நினச்ச மாதிரி கரெக்டாக தான் போகுது. நம்ம
காபிள் ஸ்டோன் ஃபார்ம் பண்ணியிருந்தோம், அந்த ஃபார்முக்கு மேலெல்லாம் ஏறி போகுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம லாஸ்ட் லைனில் தான் போட்டிருக்கோம், அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, நம்மளோட மைண்ட் கார்ட் வந்து வெற்றிகரமாக ஒர்க் ஆகுது. இப்போ என்னன்னா, நான் வந்து மைண்ட் ஷாப்பில் பார்த்தேன், இந்த மைண்ட் கார்ட்லயே வந்து இந்த செஸ்ட்டை போட்டிருந்தானுங்க. சார் சார் எப்படி இருக்குன்னு பாருங்க சார், நீங்களா சார், நான் அதில் போய் பாருங்க சார், உட்காருங்க சார், அதில் நில்லுங்க சார், உங்களை நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் சார், ஏறுங்க சார், அதில் ஏறுங்க சார், போடாங்க கொய்யால. ஐயோ சார், நான் உங்களை கொய்யாலான்னு சொல்ல சார், அந்த மைண்ட் கார்ட்டை சொன்னேன், ஏன் சார் முறைக்கிறீங்க சார், என்ன சார் போர் போடுறீங்க, ஐயோ இப்படிதான் சுத்தினா தண்ணி வந்துடும் போலயே. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கிராஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைச்சேன்னா, மைண்ட் கார்ட்டை வச்சுட்டு அதில் போயிட்டு அதை வச்சா சரியா போயிடும் நினைச்சேன். ஓகே, இந்த ரெசிபி எனக்கு தெரியாது, நானே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆயிடுச்சு, சூப்பரே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து எடுத்து வச்சுப்போம். இதை வச்சு நம்ம வந்து அதில் பொருளெல்லாம் வச்சு நம்மளோட புது வீட்டுக்கு அனுப்ப போகிறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் ரைட் பண்ணி விடலாம். என்னத்த அனுப்பலாம், இந்த பவர் ரயில், பவர் ரயில் இருக்கட்டும், மீதி எல்லாத்தையும் அனுப்பிடுவோம். ரயில் போ, டார்ச் போ, எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. ஓ இரு 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 இரு, நம்ம பவர் ரயில் வந்து தேவைப்படும். ஏன்னா திடீர்னு வந்து எங்கே நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லோவாக போதா, அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஒரு ரயிலை தூக்கிட்டு பவர் ரயில் வச்சு ஆக்டிவேட் பண்ணி விட்டோம்னா போயிடும். ஓகே, இது ஃபஸ்ட்டு போதான்னு பார்க்கலாம், போகும் தான் நினைக்கிறேன், போகுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. சரி, ரிட்டன் வருதா இல்லை அங்கேயே நின்றுமா எனக்கு தெரியல. ரிட்டன் வராது எப்படியும், நம்ம என்ன பண்ணலான்னா, உள்ளே இருக்கிற ஒரு பொட்டியை காலி பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பொட்டியை ஃபில் பண்ணுவோம். ஓகே, எடு 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 எடு, எல்லாத்தையும் எடு, எல்லாத்தையும் எடு, ஒன்றுத்தையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. ஓகே, நம்ம இப்போ இருக்கிற பழைய வீடு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜர்கிட்ட வந்து அடிச்சு போடுங்கிறது உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அதை அடிச்சு துரத்திட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் எங்கே போனானோ என்ன ஆனானோ யாருக்குமே தெரியாது. அவன் போய் செத்து போயிருப்பானோ இல்லை என்ன அடி வாங்கி செத்தானோ எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீட்டை வந்து மறுபடியும் வில்லேஜர்ஸ்கிட்டே கொடுக்க போகிறோம். ஒரு பெட்டு இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து 10 பெட்டுக்கு மேலே போட்டு அவங்களுக்கு வந்து நம்ம தானம் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, எனக்கு எவ்வளோ பெரிய நல்ல மனசு, ஒரு வீட்டையே தானம் பண்ண போகிறேன். உங்களுக்கு தோணலாம் உள் மனசில், அந்த வீட்டையே அவங்க கிட்ட தான் அடிச்சு பிடுங்கினேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, நான் வீட்டை வாங்கி அந்த வீட்டை பெரிய வீட்டை டெவலப் பண்ணி திருப்பி அவங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த வீட்டை சுற்றி ஒரு பெரிய ஃபார்ம் பில்டு பண்ணியிருக்கோம், என்னென்னமோ பண்ணியிருக்கோம், அந்த வீட்டை வந்து நம்ம பெருசாக ரெனோவேட் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதனால் எனக்கு தங்கத்தில் வேறு இடம் இல்லை, அதனால் அந்த வீட்டையே எடுத்துட்டு தங்கிட்டு மறுபடியும் அவங்ககிட்ட கொடுக்க போகிறேன். என்னென்னமோ சொல்கிறேன், கதை கதையாக விடுறேன், பரவாயில்ல. ஓகே, வண்டியெல்லாம் கரெக்டாக தான் போதே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த மைண்ட் கார்ட்டில் போகிற அந்த செஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம மேலே போயிட்டு செஸ்ட்டெல்லாம் வச்சுருக்கேன் ஒரு இடத்துல, உங்களுக்கு நான் அதை காட்டலன்னு நினைக்கிறேன், காட்டுறேன். ஓகே, இது என்ன ரிவர்ஸ் வருது, போ அப்படி, ரிவர்ஸ் எல்லாம் வரக்கூடாது, தப்பு அதெல்லாம், ரிவர்ஸ் வந்தீங்கன்னா போட்டு பொழந்து கட்டிடுவேன். என்னடா அது போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு, சரியில்லை இதெல்லாம். இருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நிற்க வச்சிருவோம். நில்லு நில்லு நில்லு, ஆடாம் நில்லு, எங்க சென்ட்ரல் இருக்கிறது மட்டும் ஆடிட்டே இருக்கு, சென்ட்ரல் இருக்கிறது ஆடி இதை தள்ளி விட்டுருது பாருங்க, அது பாட்டு போகுது. ஏய் ஓடாத, கீப் சைலண்ட், அமைதி அமைதி, ஆடா அங்கே ஐயால நடுவில் இருக்கிற ஆடி. ஏய் ஃபர்ஸ்ட் இருங்க, இதை நம்ம காலி பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா, நீ கிளம்பு கிளம்பு, அவ்வளோதான், போ போய் அங்கே நில்லு நேரா, அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம சைலண்ட் ஆக்கி விட்டுலாம். தம்பி இப்போ நிற்கிறியா இல்லை உன்னை உடச்சி தூக்கி போட்டுட்டுமா, அது போயிடும் தான் நினைக்கிறேன். அந்த பவர் ரயிலுக்கு வச்சுனா அதே போயிடும். ஓகே அவ்வளோதான், அதுக்கு கரெக்டாக எண்டு போய் நின்றோம். தம்பி நீ ரொம்ப ஆடிட்டே இருக்க, உன்னை போட்டு தள்ளிடுவோம் பார்த்துக்கோ. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, மேலே போயிட்டு மேலே செஸ்ட் இருக்குது, அந்த செஸ்ட்டில் போயிட்டு எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன். நான் உங்களுக்கு அந்த செஸ்ட்டை காட்டலன்னு நீங்கள் கோச்சிக்காதீங்க, உங்களை நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். அறுவடை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இதெல்லாம் நட்டுருவோம். நட்டதுக்கப்புறம் நமக்கு மிச்சம் மீதி இருக்கிற அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஆடு மாடு பன்னி கோழி குதிரை தான் எங்கிட்ட ஆப்பிள் இல்லை, அதனால் குதிரை வந்து ரொம்ப நாளாக பட்னியாக தான் இருக்குது, அதான் இருந்துட்டு போகுது. ஓகே, பன்னிக்கு வந்து நம்ம சாப்பாடு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, குதிரை சாப்பிட்றியா, கேரட் இருக்கேன்ட்டு, சாப்பிட மாட்டேன். சரி, நான் இப்போ என்ன பண்ணலாம்னா, அப்படியே உள்ள போயிருவோம். தம்பி யாரும் வெளியே போனீங்கன்னா பிஸ்மில்லா போட்டுருவேன். என்ன தம்பி மேலே ஏறிட்டு இருக்க, ஓகே இந்த கொடி இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே, இங்க நான் வைக்கவே இல்லையே, எப்படி வந்துச்சு உள்ள, சரி எங்க இருந்துட்டு போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, என் கையில இருந்து புல் இருக்கு, எல்லாம் லைனா வருவீங்களாம், எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு குட்டியா போடுவீங்களாம். ஓகேவா, அந்த குட்டியெல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், கச கசகன்னு போட்டு தள்ளிட்டு மட்டன் போட்டு சாப்பிட்டுருவேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற அந்த முடியெல்லாம் எனக்கு வேணும், அதனால நான் அதை எடுத்துக்க போறேன். இந்த முடியெல்லாம் எதுக்குன்னா, நம்ம பெட்டு செய்யணும், நிறைய பெட்டு செய்யணும். நிறைய பெட் எதுக்கு தேவைப்படுதுன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து வில்லேஜஸ்க்கு வந்து அந்த வீட்டை தானம் பண்ணுறதுனால அங்கே நிறைய பெட்டு போட்டோம்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ப்ரீட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்களோ தெரியல, பார்ப்போம், ஃபியூச்சரில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இப்போதைக்கு நான் எல்லா ஆட்டுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டேன் நினைக்கிறேன், கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மாட்டுக்கும் கொடுத்தேன். இப்போ நம்ம வந்து ஷியர்ஸ் எடுத்துக்கலாம். அந்த ஷியர்ஸ் எதுக்குன்னா உங்களுக்கே தெரியும்,
நம்ம வந்து ஆட்டங்களுக்கு முடிவெட்ட போறோம். இதுதான் நான் சொன்னது, அந்த செஸ்ட் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா தெரியும், மேல கொஞ்சம் செஸ்ட் எல்லாம் வச்சிருக்கேன். ஓகே, இப்ப நம்ம வந்து உள்ள போயிருவோம். உள்ள போயிட்டு ஆட்டுக்கு முடியெல்லாம் வெட்டுவோம். ஏய் வெளியே போகாத, வெளியே போகாத சொன்னாங்க. நீ அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா ஆட்டோட முடியும் எடுத்துப்போம். நான் என்ன நினைச்சேன்னா, ஆட்டு குட்டி இருக்கு பாத்தீங்களா, அது கூட முடி கொடுக்கும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, எனக்கு ஆட்டுக்குட்டி வந்து முடியை கொடுக்க மாட்டேன்னு, ஆடு மட்டும் தான் கொடுக்குது. ஆட்டுக்குட்டியும் கொடுக்கும்னு நினைச்சுதான் நான் வந்து எல்லா ஆட்டையும் ப்ரீட் பண்ணி ஆட்டுக்குட்டியை வர வச்சேன். கடைசியில் என்ன வந்து எல்லாம் ஏமாச்சிருச்சிங்க. தட்டி நான்சென்ஸ், வெளியே ஒரு ஆடு வேறு தப்பிச்சு ஓடிடுச்சிங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, வெளியே போன அந்த ஆட்டை வந்து போட்டு தள்ள போறேன். எனக்கு வேற வழி தெரியல. நான் எவ்வளோ டீசெண்டாக சொன்னேன், வெளியே போனீங்கன்னா பிஸ்மிலா போட்டுருணான்னு சொன்னேன். அது அதையும் மீறி வெளியே போச்சு. அதை போட்டு தள்ளுறத தவிர வேறு வழி இல்லை எனக்கு. ஃபஸ்ட்டு இருங்க, வெயிட் பண்ணுங்கள். தம்பி வெளியே போறியா? வெளியே போனேன் என்ன போடுறேன், நான் போட்டு தள்ளுவேன், அந்த மாதிரி செத்து போயிடுவேன். இந்த வேறு தம்பி நான் ஹே, இதுக்கு முடி வெட்டி தானே வெளியே அமிச்சுட்டேன், எப்படிங்க உடனே முடி வந்துருச்சு இதுக்கு? ஹவு இஸ் இஸ் பாசிபிள்? சரி, இங்கே இருக்கிறத நம்ம எடுத்துப்போம். உங்களுக்கு நான் அந்த ஆட்டை கொள்றதை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆட்டை கொள்றதை பார்த்து நீங்கள் நிறைய பேர் பயந்தாலும் பயந்துருவீங்க, அதனால் நான் ஆட்டை கொள்ளலை. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பெட்டு செஞ்சுக்கிட்டேன். ஓகே, பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 பெட்டு, 13 பெட்டு, 14 பெட்டு. ஓகேங்களா? இன்னும் கூட செய்ய முடியும், இதே போதும் அவனுங்களுக்கு. 14 பேர் வருவானுங்களா டக்குன்னு அப்படின்றது டவுட்டாக இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரூம் ஃபுல்லாக இப்படி அடிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஒர்க் ஆகுமா இல்லையானு எனக்கு தெரியல. ஒர்க் ஆகும்னா நீங்களே சொல்லுங்க ப்ரோ. இப்படி வச்சா பரவாயில்ல ப்ரோ, ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒர்க் ஆகும், அமைதியாக விட்டுலாம். தப்பு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, நம்ம வீட்டுக்கு போவோம். ஐயா ஜாலி, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, மைண்ட் கார்ட்டில் நாம மட்டும் தனியாக போகிறோம். என்னடா காலு வெளியே தெரியுது. ஆஹா, சரி விடுங்க, ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது. மைண்ட் கார்ட் வெற்றிகரமாக நல்லா போகுது, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங். நான் ஓடி வந்தாலும் இதோட வேகமாக வந்துடும் போலயே. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தனை வந்து நான் பார்த்தேன். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ராட்டன் ஃப்ளஷ் கொடுத்தா எமரல்ட் கொடுக்குற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. சூப்பரு, நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரேட் பண்ணுறோம், நமக்கு வந்து அட்வான்ஸ்மெண்ட்டே இப்போ தான் நடக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இவன் வந்து இப்படியே கடத்திடணும். நமக்கு ஃபியூச்சரில் எதனா ராட்டன் ஃப்ளஷ் கிடைச்சுன்னா இவங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நம்ம அன்லிமிட்டடாக வந்து எமரல்ட் எடுக்க முடியும். என்னோடய பிளானே அதுதான். நான் போன வீடியோல கேட்டிருந்தேன், குதிரைக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கருப்பன்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்கின்னு வைக்க சொல்லியிருந்தீங்க. கருப்பன் தமிழில் தானே நல்லா இருக்கு, நம்ம கருப்பன்னு தமிழ்லேயே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பிளாக்கின்னு 100 குதிரைக்கும் வைப்போம், ஃபியூச்சரில் வைப்போம். ஏன் அடுத்த வீடியோவில் கூட வைப்பேன் சொல்ல முடியாது. ஏன்னா கருப்பு குதிரை வந்து நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, ரெண்டு இருக்குது. அப்போ ஒரு குதிரையை நம்ம கருப்பன்னு பேர் வச்சா, இன்னொரு குதிரைக்கு நம்ம கண்டிப்பாக பிளாக்கின்னு தான் வைக்க போகிறோம். ஓகேவா? இதில் எது கருப்பன், கருப்பனுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இது போட்டு வச்சிடணும். ஏங்க, இந்த குதிரை கருப்பாகவே இல்லைங்க, எப்படி சொல்கிறது? சாண்டல், சாண்டல்லாம் என்ன கலர், அது சாம்பல் கலரில் இருக்குங்க, கிரே கலரில். இதுக்கு போய் நம்ம கருப்புன்னு பேர் வைக்க போகிறோம். சரி விடுங்க, பார்த்துப்போம். கருப்பு குட்டிடா வெளியே வந்து நில்றான், இங்கே நில், இங்கே தான் அவனுக்கு நம்ம பேர் வைக்க போகிறேன். எல்லாரும் பார்த்துக்காங்க, பேர் சூட்டுமில்லா போட்டாச்சு, அவ்வளோதான். தலைவருக்கு பேர் வந்து கருப்பன். ஓகே ஓகே, பேர் சூட்ட விழாவுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. அதுக்காக வீடியோ முடிஞ்சு வெளியே போகாதீங்க, இருங்க. பேர் சூட்ட விழாவுக்கு வந்தீங்கல்ல, மொய்காசு போடணும்ல, போட்டு போங்க. சோறு எங்கடான்னு கேட்கக்கூடாது, சோறெல்லாம் நான் கொடுக்க முடியாது. ஏன்னா யாருன்னு கேட்டால் நான் என்னங்க சொல்கிறது, இதெல்லாம் லாஜிக்கே இல்லை. சரி விடுங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, சோறு உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து மொய்காசு எனக்கு கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 வந்து நம்ம சேனல் வந்து சஜஸ்ட் பண்ணி விடுங்க, அதே ஒரு பெரிய ஹெல்ப் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த குதிரை வந்து நான் ஆல்ரெடி புடிச்சிட்டு வந்து உள்ளே விட்டு வச்சிருந்தேன், ஆனால் அந்த குதிரை வந்து என்ன மறந்துட்டு இருக்கு. என்ன மறந்த பொழுதும் பாட்டு தான் பண்ணும் போல அந்த குதிரை இருக்குங்க. இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த குதிரைக்கு மேலே சேடல் இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்துட்டா அது வந்து நம்மளை மறந்துடும் போல. வெயிட் பண்ணுறான் தம்பி ஏறி, அந்த தம்பி மேலே ஏறி ரொம்ப நாள் ஆகுது. தலைவர் பார்த்தீங்கன்னா என்ன மறந்துட்டு இருக்காப்புல, இப்போ தான் வந்து நம்ம ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி நம்மளை மேலே யார் உடம்பு பண்ணுறான். தம்பி நான் யாருன்னு தெரியும்ல, நீ ஒத்துக்கிறீ நான் விட மாட்டேன். எனக்கு ஆட்டம் காட்ட பாக்குறேன், நீ பாத்திரனா, நீ என்னா 2000 இல்லைன்னு தலைமையில ஒன்று போட்டுருவேன். ஃப்ரெண்ட் ஆயிட்டான், அடிக்கிறேன்னு சொன்னாதான் எல்லாம் பயப்படுறானுங்க. ஓகே, இந்த குதிரை வேகமா போதா? வேகமா தான் போகும், வேகமா போற குதிரையை தான் தூக்கிட்டு வந்து நம்ம உள்ள செட்டுக்குள்ள விட்டு வச்சிருப்போம். ஓகே, ஓரளவுக்கு போதே. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்க ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வரும், நீங்களும் எல்லா வீடியோ மறக்காம பார்க்க முடியும். ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா, பாய் பாய்.